ஜனாதிபதி முகன் நூலினூடாக பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு மிகவும் கீழ்த்தரமான விடயம். வசூலுக்கு அறிவுரை கூறிய சஜித். இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு கை கொடுக்கும் உலக வங்கி. போராடுவதற்கான காரணம் பிரதமருக்கு தெரிந்திருந்தால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படாது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதில். அவற்றின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிவாயு விநியோகங்களில் நடக்கும் முறைகேடுகள் தொடர்பாக அறிவிக்க புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முகநூல் பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம் எரிவாயு விநியோகம் தொடர்பான முறைகேடு இருந்தால் 0711619191 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தொலைபேசி இலக்கத்துடன் இன்று காலை பலமுறை தொடர்பு கொண்ட போதிலும் விவரம் அதற்கு பதில் அளிக்கவில்லை என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்குவதை நிறுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பசில் ராஜபக்சவிற்கு அறிவுறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏலத்தில் விற்க முடியாது எனவும் அவ்வாறு பணம் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சிப்பதே கீழ்த்தரமான விடயம் எனவும் அவர் டுவிட்டர் பதிவினூடாக பசில் ராஜபக்சவிற்கு அறிவுரை கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக உலக வங்கியிடம் கோரிய 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டிற்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அறிவித்துள்ள போதும் எமது பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் நடத்தப்படும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் எவ்வித பயனும் இல்லை என காலிமுகத் திடலில் பங்கேற்றுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். மக்கள் அனைவரும் இங்கு வீதிக்கு இறங்கி போராடுவதற்கான முக்கிய காரணம் பிரதமருக்கு தெரிந்திருந்தால் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தேவைப்படாது என நாம் நினைக்கின்றோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமைச்சர்கள் இல்லாவிட்டாலும் தமது கடமைகளை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு அனைத்து அமைச்சர் செயலாளர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை மற்றும் அரசு அமைச்சர்களின் செயலாளர்களுடன் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொதுச்சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஏ ரத்னஸ்ரீ இதுகுறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடுகையில் எரிவாயு எரிபொருள் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்கும் வகையில் அரச சேவையை எவ்வித இடையூறுமின்றி பேணுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் என்.எச்.எம். ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நாட்டை விட்டு விலகி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேல் மற்றும் சப்ரகவோ மாகாணங்களிலும் காதி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. கிழக்கு உவா வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஜனாதிபதி முகன் நூலினூடாக பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு மிகவும் கீழ்த்தரமான விடயம். வசூலுக்கு அறிவுரை கூறிய சஜித். இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு கை கொடுக்கும் உலக வங்கி. போராடுவதற்கான காரணம் பிரதமருக்கு தெரிந்திருந்தால் பேச்சுவார்த்தைகள் தேவைப்படாது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதில். அவற்றின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு.